வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எப்படி நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து இமேஜஸை ஈஸியாக கட் பண்ணுறோம், ரெண்டே ரெண்டு கிளிக்கில் எப்படி நாங்கள் கட் பண்ண போகிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஹேர்லாம் ஒரு க்ரேலாக இருக்குது, ஒரு கட் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு இது ஒன்று. ஆனால் நம்ம ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட் நான் செலக்ட் கிளிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்னு உள்ளதை நான் ரெண்டாவது முறை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி இந்த பேக்ரவுண்டில் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் புது லேயருக்கு இதை காப்பி பண்ணிக்கணும். அதுக்கு ஷார்ட் கீ வந்து கண்ட்ரோலோட ஜேயை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது லேயர் ஆயிடும். நான் ஒரு இன்னொரு ஒரு லேயர் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். புது லேயர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். கலர் வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் இப்படி ஒரு கலர்னு வச்சுக்கிறேன். அப்புறம் சாரி எடிட் போகிறேன், ஃபில்லை கிளிக் பண்ணுறேன், இதில் ஃபோர்க்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ ஃபோட்டோவாக கட் ஆயிரும். இது ஒரு ரெண்டு ரெண்டு கிளிக்கில் ஈஸியாக ஒரு 2 செகண்டில் நீங்கள் இந்த ஃபோட்டோ கட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்ன விஷயம்னா, அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.